गुड ईवनिंग स्टूडेंट नंब ज्वालजी लेसन टू अनीमल किंगडम क्लास वो वर्टिब्रेटा अब मुदेव अंत टापिक पाकपो इनकी सपैलम वर्टिब्रेटा पाकपो वर्टिब्रेटान मुदेटा नरिया पार्ट्स अदको इंब पाकपो वर्टिब्रेटा बैकबोन ऑर्गेनिज्म प्रेसेंटा प्रेसेंटा पर वर्टिब्रेटा क्लासेस लेसन पाकपो सर वर्टिब्रेट्स आर आल्सो कॉल्ड हायर कॉर्डेट्स अंड दे पोसेस नॉट अ कॉर्ड ड्यूरिंग एम्ब्रियोनिक स्टेज ओनली वर्टिब्रेट्स अब पातना हायर कॉर्डेट्स अधिक वलर्ची मुदुगेलुम्बुगल मट्टुमे वर्टिब्रेट प्रेसेंटा इत ड्यूरिंग एम्ब्रियोनिक स्टेज करु वलर्ची अड़ियों पोदु नोटोकार्ड मुदुगु नाना इरुकुं अप्पडिनु सोल्रांगे द नोटोकार्ड इज रिप्लेस्ड बाय अ कार्टिलेजिनस आर बोनी वर्टिब्रल कॉलम इन द अडल्ट अंद नोटोकार्ड एम्ब्रियोनिक स्टेज ले प्रेसेंट आगिरुकु अदु अडल्ट अदावदु कोंजम वलर वलर करु वलर वलर अदु एन्नवा रिप्लेस आगुदुना कार्टिलेजिनस कुरुत्तेलुम्बालान इल्लैना बोनी वर्टिब्रल कॉलम एलुम्बालान मुदुगेलुम्बु तोड அடல்ட்ல உருவாகுது ஹென்ஸ் ஆல் வெர்டிப்ரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிப்ரேட்ஸ் எல்லா வெர்டிப்ரேட்ஸுமே கார்டேட்ஸ்னு சொல்றாங்க ஆனா எல்லா கார்டேட்ஸுமே வெர்டிப்ரேட்ஸ் கிடையாது ஏனா சிலதுல அடல்ட் ஆனாதான் போனி வெர்டிப்ரல் காலம் பிரசன்ட் ஆகுது சிலதுல நோட்டோகார்ட் மட்டுமே பிரசன்ட் ஆகி இருக்கு அதனால அப்படி சொல்றாங்க வெர்டிப்ரேட்ஸ் பாசஸ் பேட் அப்பெண்டஜஸ் சச் அஸ் ஃபின்ஸ் ஆர் லிம்ப்ஸ் இணையான கால்கள் இணை இருப்புகளை பெற்றிருக்கும் வெர்டிப்ரேட்ஸ் எல்லாமே பேட் அப்பெண்டஜஸ் வச்சிருக்கும் அது ஃபின்ஸ் ஆர் லிம்ப்ஸ் கால்களாக இருக்கலாம் இல்லைனா துடுப்புகளாக இருக்கலாம் ஸ்கின் இஸ் கவர்டு பை ப்ரொடெக்டிவ் ஸ்கெலிட்டான் கம்ப்ரைசிங் ஆஃப் ஸ்கில்ஸ் ஃபெதர்ஸ் ஹேர்ஸ் கிளாஸ் நெயில்ஸ் இதோட தோல் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஸ்கில்ஸ் ஃபெதர்ஸ் ஹேர்ஸ் கிளாஸ் அண்டு நெயில்ஸ் செதில்களால் இறகுகளால மூடப்பட்டிருக்கலாம் இல்லனா பாடி ஃபுல்லா ஹேரால கவர் ஆயிருக்கலாம் அதுல கிளாஸ் நகங்களும் நெயில்ஸ் கூர்மையான வளைந்த நகங்கள் அந்த மாதிரியான அமைப்பும் இதுல பிரசன்ட் ஆகி இருக்கு அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன் இஸ் ஏரோபிக் த்ரூ கில்ஸ் ஸ்கின் பக்கோ பாரிங்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ் ரெஸ்பிரேஷன் சுவாசம் எப்படி நடக்குது அப்படினு பார்த்தனா இதுல வெர்டிப்ரேட்ஸ் எல்லாமே ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கொண்டது தான் இதுல கில்ஸ் அதோட செவல் ஸ்கின் தோல் மூலயமா பக்கோ பேரிங்கல் அதோட தொண்டை கேவிட்டி அதாவது தொண்டை குழியின் மூலயமாகவோ இல்லைன்னா லங்ஸ் இதன் மூலயமா தான் அது என்ன பண்ணுது பிரீத் பண்ணுது வெர்டிப்ரேட்ஸ் ஹாவ் எ வென்ட்ரல் மஸ்குலார் ஹார்ட் வென்ட்ரல்னா என்னன்னு சொன்ன வயிற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தசையாலான இதயம் இதில் ப்ரெசண்டாக இருக்குது இதில் டூ த்ரீ ஆர் ஃபோர் சாம்பர்ஸ் அண்ட் கிட்னிஸ் ஃபார் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன் இதில் சிலதில் டூ இருக்கும் டூ சாம்பர்ட் ஹார்ட் இருக்கும் சிலதில் த்ரீ சாம்பர்ட் ஹார்ட் இருக்கும் சிலதில் ஃபோர் சாம்பர்ட் ஹார்ட் இருக்கும் பிஸ்ஸஸ் அப்படின்னு ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டோன்னா இதில் டூ இருக்கும் தென் அடுத்தது ஆம்பிஃபியன்ஸ்லையும் சம் ரெப்டைல்ஸ்லையும் த்ரீ சாம்பர்ஸ் இருக்கும் அடுத்தது ஃபோர் சாம்பர் ஹார்ட் ப்ரெசன்ட் ஆகியிருக்கும் ஹார்ட்லே இத்தனை இருக்குது இதில் வயிற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மஸ்குலார் ஹார்ட் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு தென் கிட்னிஸ் சிறுநீரகம்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட எக்ஸ்க்ரீஷன் கழிவு நீக்கத்திற்கும் தென் ஆஸ்மோ ரெகுலேஷன் ஊடு கலப்பு அது பாடியில் இருக்கக்கூடிய வாட்டர் பேலன்ஸுக்காகவும் கிட்னி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது இந்த வெர்டிப்ரேட்டால் ரெண்டு சப்பைலம் பார்க்க போகிறோம் பைலம் வெர்டிப்ரேட்டா அதில் சப்பைலம் ரெண்டு இருக்குது வெர்டிப்ரேட்டால் என்னென்னு பார்த்தோன்னா அதில் டூ டிவிஷன்ஸ் ஒன்று ஏக்னதா இன்னொன்று நாதோஸ்டொமேட்டா ஏக்னதா நாதோஸ்டொமேட்டா அப்படின்னு ரெண்டு டிவிஷன் இந்த வெர்டிப்ரேட்டால் இருக்குது அதில் ஏக்னதான்னு பார்த்தோன்னா ஏக்னதா இன்க்ளூட்ஸ் ஜாலஸ் ஃபிஷ் லைக் ஏக்னதானாலே என்ன அர்த்தம்னா ஜாலஸ் ஃபிஷ் லைக் தாடைகள் அற்ற அப்படின்னு சொல்கிறாங்க மீன் போன்ற இருக்கக்கூடிய அமைப்பு அக்வாட்டிக் வெர்டிப்ரேட்ஸ் வித்தவுட் பேர்டு அப்பெண்டேஜஸ் இப்போனா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் வெர்டிப்ரேட்ஸ்னாலே அதில் பேர்டு அப்பெண்டேஜஸ் இருக்கலாம் அது ஃபின்னாக இருக்கலாம் இல்லைனா லிம்பாக இருக்கலாம்னு சொன்னோம் இதில் ரெண்டு டிவிஷனில் ஒரு டிவிஷன் ஏக்னதா சொல்கிறோம்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா ஜாலஸ் ஃபிஷ் லைக் இது தாடைகள் அற்ற அப்படி இருக்கக்கூடிய ஒரு அக்வாட்டிக் வெர்டிப்ரேட் நீரில் இருக்கக்கூடிய ஒரு வெர்டிப்ரேட்டு இதில் வித்தவுட் பேர்டு அப்பெண்டேஜஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு நோட்டோகார்டு நோட்டோகார்டுன்னு எடுத்துனா முதுகு நான்
persists in the adult. இதுல அடல்ட்ல மட்டுமே தான் நோட்டோகார்ட் பிரசன்ட் ஆகி இருக்கு. அடுத்தது நாதோஸ்டோமேட்டா. ஏக்னதா முடிஞ்சிருச்சு. நாதோஸ்டோமேட்டா நாதோஸ்டோமேட்டா இப்போ இது ஜா லெஸ்னா அப்போ இது எப்படி இருக்கும்னா ஜாடு. அப்போ ஜா இருக்கக்கூடிய வெர்டிபிரேட்ஸ் இதில் வித்தவுட் பேர். அப்போ இது வித் பேர்டு அப்பண்டேஜஸ். ஏக்னதான்றது ஜாலெஸ்ஸாக இருக்கும், வித்தவுட் பேர்டு அப்பண்டேஜஸாக இருக்கும். நாதோஸ்டோமேட்டா அப்படின்றது ஜா இருந்து அதில் வித்து பேர்டு அப்பண்டேஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நோட்டோகார்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பார்ட்லி ஆர் ஹோலி பை த வெர்டிபிரல் காலம். இந்த ஆக்னதாவை பொறுத்த வரைக்கும் அடல்ட்டில் மட்டும்தான் நோட்டோகார்டு இருக்கும். ஆனால் நாதோஸ்ட்ரோமேட்டாவில் பார்ட்லி ஓரளவுக்கோ இல்லைன்னா ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா வெர்டிபிரல் காலமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்னதா இன்க்ளூட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இப்போ ரெண்டு டிவிஷன் சொன்னேன், ஒன்று ஆக்னதா இன்னொன்று நாதோஸ்ட்ரோமேட்டா. ஓகேவா? இப்போ இந்த ஆக்னதாவில் பார்த்தோன்னா ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தோன்னா சைக்ளோஸ்ட்ரோமேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்னதா ஒன் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் சைக்ளோஸ்ட்ரோமேட்டா. நாதோஸ்ட்ரோமேட்டா பார்த்தோன்னா அதில் ஜாடு ஃபிஷ்ஷை தாடைகளுடைய மீன்கள் பிஸ்ஸஸ் அண்டு டெட்ராபோட்ஸ் நான்கு காளிகள் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. இந்த ஜாடு ஃபிஷ்ஷஸில் பிஸ்ஸஸ் மட்டும்தான் இருக்குது. டெட்ராபோட்ஸில் பார்த்தோன்னா ஆம்பிஃபியா, ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ் அண்டு மமல்ஸ் இது எல்லாமே நான்கு காளிகளில் ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஃபிஷ்ஷஸ் ஜாடு ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி பிஸ்ஸஸ், டெட்ராபோடால் ஆம்பிஃபியா, ரெப்டைலியா, ஏவ்ஸ், மெம்பல்ஸ். ஆம்பிஃபியானா இருவாழ்விகள், ரெப்டைலியானா ஊர்வன, ஏவ்ஸ்னா பரப்பன, மமல்ஸ்னா பாலூட்டிகள் அப்படின்னு டெட்ராபோடானா என்னது நான்கு நான்கு காளிகள் அப்படின்ற ரெண்டு குரூப் இருக்குது. த சூப்பர் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஃபிஷ்ஷஸ் விச் ஆர் எசென்ஷியலி அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் வித் பேர்டு ஃபின்ஸ் ஃபார் ஸ்விம்மிங் அண்ட் கில்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன். இப்போ இது இந்த ஃபிஷ்ஷஸில் பிஸ்ஸஸ்னு சொல்லலை, அதில் சூப்பர் கிளாஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்றதுல ரெண்டு இருக்குது. சரி, இது எது இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தோன்னா பேர்டு ஃபின்ஸ் இணையான துடுப்புகள் ப்ளஸ் ஸ்விம்மிங் இது வந்து நீந்துறதுக்காகவும், கில்ஸ் செவல்கள் செவல் வந்து அதோட சுவாசம் ரெஸ்பிரேஷனுக்காகவும் பயன்படுது. பிஸ்ஸஸ் இன்க்ளூட்ஸ் இந்த பிஸ்ஸஸ்லே ஃபிஷ்ஷிலே பார்த்தோன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அது என்னென்னு சொல்லுவோன்னா கான்ட்ரிச் தீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று போனி ஃபிஷ்ஷஸ் எலும்பு மீன்கள் இதை நம்ம ஆஸ்ட்ரிச் தீஸ் சொல்லுவோம். கார்டிலேஜஸ்னால் குருத்தெலும்பு மீன்கள், போனி ஃபிஷ்ஷஸ்னால் எலும்பு மீன்கள். அப்போ கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ்னால் கான்ட்ரிச் தீஸ், போனி ஃபிஷ்ஷஸ்னால் ஆஸ்டிஸ்டிஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆக்னதா சொன்னோம்ல, அந்த ஆக்னதாவோட சைக்ளோஸ்ட்ரோமேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தோன்னா ஆக்னதா டிவிஷனில் அதில் சைக்ளோஸ்ட்ரோமேட்டாவை பற்றி பார்க்க போகிறோம். சைக்ளாஸ்னா சர்க்கிள், ஸ்ட்ரோமேட்டானா மவுத். அப்போது வட்டமான வாயினை உடைய உயிரிகள். சைக்ளோஸ்ட்ரோமேட்டா சைக்ளோனா சர்க்கிள், ஸ்ட்ரோமேட்டானா மவுத்து. அப்போ வட்டமாக வாய் இருக்கக்கூடிய மீனை போல இருக்கக்கூடிய ஒரு உயிரிகள் தான் இந்த சைக்ளோஸ்ட்ரோமேட்டா. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் சைக்ளோஸ்ட்ரோமேட்டா ஆர் பிரிமிட்டிவ் போய்க்ளோதோமிக் ஜாலஸ் அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் அண்ட் ஆர் எக்டோ பேரசைட்ஸ் அண்ட் சம் ஃபிஷஸ் இது தொன்மையான பழைய போய்க்ளோதோம்னா மாறும் வெப்பநிலை கொண்டது. அதோட பாடியில் வெப்பநிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஜாலஸ் தாரைகள் அற்ற அக்வாட்டிக் வெர்டிபிரேட்ஸ் நீரில் வாழக்கூடிய ஒரு வெர்டிபிரேட்ஸ். இது என்ன பண்ணுது பார்த்தோன்னா எக்டோ பேரசைட் அண்ட் சம் ஃபிஷ்ஷஸ் சில மீன்களுக்கு மேலே இது பேரசைட் ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய ஒரு உயிரியாக இருக்குது. பாடி இஸ் ஸ்லெண்டர் நீண்ட ஒரு உடல் அமைப்பை கொண்டது அண்ட் ஈல் லைக் இந்த விலாங்கு மீன் சொல்லுவோம்ல அந்த விலாங்கு மீன் மாதிரி இருக்கக்கூடிய பியரிங் 6 to 15 பேர் ஆஃப் கில் 6 to 15 பேர் ஆஃப் கில் செவல்களை உடையது ஃபார் ரெஸ்பிரேஷன் கில்ஸ் ரேட் அந்த செவில் மூடி இருக்குல்ல அந்த மாதிரி 6 to 15 பேர் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுக்குன்னு பார்த்தோன்னா ஃபார் ரெஸ்பிரேஷனுக்காக. மவுத் இஸ் சர்க்குலர் இதோட பேரே என்னன்னு சொன்னேன்னா சர்க்கிள் மவுத் வட்டமான வாயினை உடையது. ஸோ இதோட வாய் எப்படி இருக்குன்னா சர்க்குலர் வித்தவுட் ஜாஸ் இதில் தாடைகள் ப்ரெசென்டாக இல்லை அண்ட் செக்டோரியல் இது உறிஞ்சும் தன்மை கொண்ட ஒரு மீனாக இருக்குது. ஹார்ட் இஸ் 2 chambered இரண்டு அறைகளை கொண்டது அண்ட் சர்க்குலேஷன் இஸ் ஆஃப் க்ளோஸ்டு டைப் இதில் மூடிய வகை அப்படி இருக்குன்னு சொன்னேன். ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா ஆர்டரி வெயின் கேபிலரிஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகி இருக்காது. டிஷ்யூஸோட கேவிட்டிலேயே பிளட்டு ஃபில்லாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் டைப். க்ளோஸ்டு டைப் சர்க்குலேஷன் என்ன சொன்னேன் ஆர்டரி வெயின் கேபிலரிஸ் இது எல்லாமே ப்ரெசென்ட் ஆகியிருந்தா அதுக்கு பேர்
closed type circulation. No bad appendages. இதில் எந்த ஒரு பக்க உறுப்புகளும் இல்லை. Cranium and vertebral column are cartilaginous. இதோட மண்டையோடு, cranium-னா மண்டையோடு and vertebral column, முதுகெலும்பு தொடர் வந்து cartilaginous. குருத்தெலும்புகளால் ஆன மாதிரியான ஒரு அமைப்பு. Cyclostomes are marine. இது கடலில் வாழக்கூடியது. But migrate to. இது என்ன பண்ணுதுன்னா, இது மெரெயினில் வாழக்கூடியது. ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, ஃப்ரெஷ் வாட்டர்ஸ்க்கு மைக்ரேட் ஆகுது ஃபார் ஸ்பானிங். அதோட இனப்பெருக்கத்திற்காக கடல் நீர்லேருந்து நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகுது. இது நம்ம என்னன்னு சொல்லணும்னா அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சால்ட் வாட்டர்லேருந்து நார்மல் வாட்டருக்கு அது ஸ்பானிங் இனப்பெருக்கத்திற்காக போச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லணும், அனட்ரோமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆஃப்டர் ஸ்பானிங் வித்தின் எ ஃபியூ டேஸ் தடை. இது என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் முடிஞ்சோடனே கொஞ்சம் நாளில் செத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லார்வா, தி லார்வா அம்மோசிட், அம்மோசிட் லார்வா தான் இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த அம்மோசிட் லார்வா ஆஃப்டர் மெட்டாமார்ஃபோசிஸ் ரிட்டர்ன்ஸ் டு த ஓஷன். இது என்ன பண்ணுது, அதிக அளவு வளர் உருமாற்றம், மெட்டாமார்ஃபோசிஸ்னால் வளர்ச்சி அடைஞ்சு லார்வா ஸ்டேஜ்லேருந்து ஒரு மீன் ஸ்டேஜுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் டு த ஓஷன், இது திரும்பவும் கடலில் வந்து சேருது. இப்போது இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா பெட்ரோமைசான் லாம்ப்ரே அண்டு மைக்ஸின் ஹாக்ஃபிஷ், இது ரெண்டுமே தான் இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த கிளாஸ் என்னென்னு பார்த்தோன்னா கான்ட்ரிச் தீஸ். கான்ட்ரிச்னா கார்டிலேஜ் ஃபிஷஸ், குருத்தெலும்பு மீன்கள் அப்படின்னு சொல்லுவோம். கான்ட்ரிஸ்டிஸ், கான்ட்ரிஸ்டிஸ்னா கான்ட்ரோஸ் அப்படின்னா கார்டிலேஜ் குருத்தெலும்பு, இஸ்டிஸ்னா ஃபிஷ் அப்போ குருத்தெலும்புகளை உடைய மீன்கள். தி ஆர் மெரைன் ஃபிஷஸ் வித் கார்டிலேஜினஸ் எக்ஸோஸ் எண்டோஸ்கெலட்டன். இது எல்லாமே எங்கே இருக்குன்னா கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் தான். இது எதால் ஆக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கார்டிலேஜினஸ் குருத்தெலும்பாலான மீன்கள். இதோட எண்டோஸ்கெலட்டனா உள் சட்டகம் அந்த மாதிரி இருக்கும். நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் லைஃப். நோட்டோகார்டு எப்படின்னா லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும், முதுகுனான் அதோடய வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்குது. ஸ்கின் இஸ் டஃப், இதோட தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடியது, ஹார்டாக இருக்கும். கவர்டு பை டெர்மல் பிளக்காய்டு ஸ்கெல்ஸ், பிளக்காய்டு செல்களால் மூடப்பட்டு இருக்கும். அந்த காடல் ஃபின், இதோட காடல் ஃபின் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஹெட்டிரோ சர்க்கல், வால் துடுப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா ஹெட்டிரோ சர்க்கலால் ஆக்கப்பட்டிருக்கும். அசிமெட்ரி, இதில் இருக்கிறது அசிமெட்ரிக்கல், அசிமெட்ரினா என்னென்னு சொன்னேன் சிமெட்ரி ப்ரெசென்ட் ஆகுது, ரேடியல் சிமெட்ரியும் இருக்காது பிலேட்ரல் சிமெட்ரியும் இருக்காது, அப்படி இருக்கிறது தான் நம்ம அசிமெட்ரி அப்படின்னு சொன்னோம். போத் எக்ஸ்டர்னலி அண்டு இன்டர்னலி, உள்ளே அண்டு வெளியே எப்படி பார்த்தாலும் இது அசிமெட்ரிக்கலாக தான் இருக்கும். மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி, வாய்ப்பகுதி வந்து வயிற்று பகுதியை நோக்கின மாதிரி இருக்குது. அண்டு டீத் ஆர் மாடிஃபைடு பிளேக்காய்டு ஸ்கர்ஸ், இதோட பல்கள் வந்து மாறுபட்ட அமைப்பாக இருக்குது. பிளக்காய்டு செல்ஸோட மாறுபட்ட அமைப்பு தான் இதோட பற்கள். விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டட், இது எப்படி இருக்குன்னா வாய்க்குள்ளே பின்னோக்கி வளைஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய பற்களை கொண்டு இருக்குது. இதோட பல் என்னென்னு பார்த்தோன்னா பிளேக்காய்டு ஸ்கர்ஸோட மாடிஃபைடு தான், விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டட். தர் ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல், இது ரொம்ப வலிமையான தாடைகளை கொண்ட மாதிரி இருக்குது. அண்ட் ஆர் பிரிடேஷியஸ் அனிமல்ஸ், இது ஒரு கொன்றுண்ணி, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களை கொன்று வாழக்கூடிய ஒரு மீன். ரெஸ்பிரேஷன் இஸ் லேமெல்லி ஃபார்ம் கில்ஸ், இதில் சுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா லேமெல்லி ஃபார்ம் அப்படின்ற கில்ஸ் மூலயமா வித்தவுட் வாப்பர் குளம், இதில் செவில் இருக்காது, அந்த செவில் திறந்து பார்ப்பாங்களா ஃபிஷ்ஷில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, வாப்பர் குளம் இருக்காது, கில் கவர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் மீசோநெப்ரி கிட்னிஸ், இதோட எக்ஸ்கிரிட்டரி கழிவு நீக்க உறுப்பு என்னென்னு பார்த்தோன்னா மீசோநெப்ரி கிட்னிஸ் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதில் டூ சாம்பர்டு ஹார்ட் இஸ் ப்ரெசென்ட், இரண்டு அறைகளை உடைய இதயம் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக் அண்ட் ஸ்டோர் யூரியா இன் தர் பிளட் டு மெயின்டைன் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூட்ஸ், இதோட கழிவு நீக்க பொருள் என்னென்னு பார்த்தோன்னா யூரியோடெலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூரியோடெலிக் சொல்கிறேன்னா இது யூரியாவை வெளியே அனுப்புது, அமோனியாவை வெளியே அனுப்புனா அம்மனோடெலிக், யூரியாவை வெளியே அனுப்புனா யூரியோடெலிக், யூரிக் ஆசிடை வெளியே அனுப்புறது எல்லாமே யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது யூரியாவை வெளியேற்றுறதால இது என்னென்னு சொல்கிறோம்,
யூரியோடெலிக் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி பண்ணுது பார்த்தோன்னா, ரத்தத்தில் யூரியாவை வச்சுட்டு இருக்குன்னா ஆஸ்மேட்டிக் கான்சன்ட்ரேஷன், அந்த ஊடுகலப்பில் இருக்கக்கூடிய ஒழுங்குபாடை சரி செய்யறதுக்காக அப்படி வச்சுட்டு இருக்கு. தி ஆர் போய்குலோதெர்மிக், இது என்ன பண்ணுதுன்னா இதோட பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை சேஞ்ச் பண்ணக்கூடியது, அப்போ மாறும் வெப்பநிலை கொண்டதாக இருக்கிறதால போய்குலோதெர்மிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு விவிபேரஸ், ஓவி பேரஸ், விவிபேரஸ், ஓஓ விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். விவிபேரஸ்னா குட்டி ஈனும், ஓவி பேரஸ்னா முட்டையிடுபவை, விவிபேரஸ்னா குட்டி போடுறவை. அப்போ இந்த ஃபிஷ்ஷஸ், இந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்லாம் என்ன பண்ணுது, குட்டி போடும் தன்மை கொண்டதாக இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இதில் ஆண் மற்றும் பெண் தனித்தனியாக இருக்குது. இன் மேல் பெல்விக் ஃபின்ஸ், ஆண்களோட அந்த இடுப்பு துடுப்பு இருக்குல்ல அந்த இடத்துல, பியர் கிளாஸ்போஸ் டு எய்ட் இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், உள்கருவுறுதல் நடைபெறதுக்கு தேவையான உறுப்புகள் இந்த கிளாஸ்போஸ் அப்படின்ற இடுப்பு துடுப்புக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஸ்கோலியோடான், ஷார்க், சுறாமீன், ட்ரிகான், ஸ்டிங்ரே திருக்கை மீன், பிரிஸ்டிஸ் அப்படின்னா சாஃபிஷ், ரம்ப மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த குருத்தெலும்பு மீன்களோட வகைப்பாடு. அடுத்ததான் கிளாஸ் ஆஸ்டிஸ்திஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆஸ்டியான், ஆஸ்டியான்னா போன், இஸ்திஸ்னா ஃபிஷ், அப்போ போன் ஃபிஷ், எலும்பு மீன்கள். அந்த கான்ட்ரிஸ்திஸ்னா அதோட சென்டரில் இருக்கக்கூடியது எல்லாமே குருத்தெலும்பு மீன்களாக இருக்கும், கார்டிலேஜஸால் ஆனது, இது போனால் ஆன ஃபிஷ், ஸோ இதை ஆஸ்டிஸ்திஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இன்க்ளூட்ஸ் போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கடல்லையும் இருக்கும், நன்னீர் நிலைகள் ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இது ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஃபிஷஸ் வித் போனி எண்டோஸ்கெலிட்டன், அது வந்து கார்டிலேஜ் எண்டோஸ்கெலிட்டன், இது வந்து போனி எண்டோஸ்கெலிட்டன், எலும்பாலான உட்சட்டகம் இருக்குது. அண்டு ஸ்பிண்டில் ஷேப், கதிர் வடிவத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், இதோட பாடி எப்படி எந்த ஷேப்பில் இருக்குன்னா ஸ்பிண்டில் ஷேப்புடைய பாடி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸ்கின் இஸ் கவர்டு பை, இதோட ஸ்கின் வந்து கேனாய்டு, சைக்ளாய்டு அண்டு ஆர் டீனாய்டு, இந்த ஸ்கேல்ஸால், இந்த செதில்களால் மூடப்பட்ட ஒரு ஸ்கின் தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ரெஸ்பிரேஷன் பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன் இஸ் ஃபோர் பேர் ஆஃப் ஃபிலமெண்டஸ் கில்ஸ், நாலு இணையான ஃபிலமெண்டஸ் கில்ஸ், ஏழு வடிவத்தில் இருக்கக்கூடிய செவில்களால் சுவாசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு. அண்ட் இஸ் கவர்டு பை அண்ட் ஓப்பர் குலாம், இதில் செவில் மூடி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அண்ட் எய்தர் சைட், ரெண்டு பக்கமுமே செவில், ஃபிஷ் வாங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறோம்ல, அதுதான் இந்த ஓப்பர் குலாம். இந்த செவில் மூடியால் ரெண்டு பக்கமுமே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் பிளேடர் இஸ் ப்ரெசன்ட் வித் ஆர் வித்தவுட் ஏ கனெக்ஷன் டு த கட், இதில் ஏர் பிளேடர் காற்று பைகள் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு, சிலது கட்டோட சேர்ந்து இருக்கு, சிலது சேராமல் இருக்குது. எதுக்கு ஏர் பிளேடர் இதில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து இதோட வாயுவை பரிமாற்றம் செய்கிறதுக்காக கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுக்கும் லங் ஃபிஷில். அதே போல் அண்ட் ஃபார் மெயின்டைனிங் பயோன்சி இன் மோஸ்ட் ஆஃப் த ரேஃபின்டு ஃபிஷஸ், ரேஃபின்டு ஃபிஷஸ்னால் இந்த திருக்கை மீன்கள் நீரில் மிதந்துட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லங் இருக்கக்கூடிய ஃபிஷஸில் கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஏர் பிளேடை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு They have a ventrally placed two-chambered heart. ஃபிஷ்ஷினாலே நான் என்ன சொன்னேன்னா ரெண்டே ரெண்டு சாம்பர் இருக்கக்கூடிய ஹார்ட் தான் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இப்போது வயிற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய டூ சாம்பர்ட் ஹார்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எக்ஸ்கிரிட்டரிய ஆர்கன், கழிவுநீக்க உறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா மீசோநெப்ரிக் கிட்னிஸ், மீசோநெப்ரிக் கிட்னிஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அது எந்த பொருளை வெளியேற்றுன்னு சொன்னேன், யூரியா, ஸோ யூரிகோடெலிக். இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அமோனியாவை வெளியேற்றுது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா அமோனோடெலிக் அப்படின்னு சொல்லுவோம். இது வெளியேற்றக்கூடிய எக்ஸ்கிரிட்டரி, எக்ஸ்கிரீஷன் டைமில் வெளியேற்றக்கூடிய வேஸ்டேஜஸில் அதிக அளவு அமோனியா இருக்கும். ஸோ இதை நம்ம அமோனோடெலிக் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் வெல் டெவலப்டு லேட்டரல் லைன் சென்சார்கள், பக்கவாட்டு அமைப்பு அந்த உணர்வு உறுப்புகள் இதில் ப்ரெசன்ட் ஆகி இருக்குது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட், இதுலேயும் எப்படின்னா ஆண் பெண் உயிரி தனித்தனியாக இருக்குது. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இஸ் சீன், இதில் இருக்கக்கூடியது வெளிப்புற கருவுறுதல். அண்ட் மோஸ்ட் ஃபார்ம் ஆர் ஓவிபேரஸ், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா பெரும்பாலும் முட்டைகளை விடும் தன்மை கொண்டதாக இருக்கும். ஓவிபேரஸ்னால் முட்டையிடுறது, விவிபேரஸ்னால் குட்டி போடுறது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா எக்ஸோசீட்டஸ், ஃப்ளையிங் ஃபிஷ், பறக்கும் மீன், அதுதான் எக்ஸோசீட்டஸ். அடுத்தது ஹிப்போகேம்பஸ் சீஹார்ட்ஸ், கடற்குதிரை.
லேபியோ அப்படின்னா ரோகு மீன், கட்லானா கட்லா மீன், எக்கினிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உறிஞ்சி மீன் சக்கர் ஃபிஷ், அண்டு டிரோபில்லாம் அப்படின்னா ஏஞ்சல் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் தேவதை மீன். இதுதான் ஆஸ்டிச்சிஸோட எக்ஸாம்பிள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஆம்பிஃபியன்ஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Parker. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge forever, last forever. Check for friends to see the culture. Lovely teachers, thanks for wisdom. Watch the culture, be the pattern. I love my school, it's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.